வணக்கம், வெல்கம் டு சனியன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெகமே தந்திரம் படத்துக்கும் அவதார் படத்துக்கும் உள்ள கதை ஒற்றுமையை பற்றி தான் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறையா ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. ஜெகமே தந்திரம் படம் பார்க்காதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. முதல்ல ரெண்டு படத்துக்கும் உள்ள கேரக்டர் ஒத்துமைகளை வந்து பார்த்துடலாம். அவதார் படத்தில் வர நாவி இன மக்கள் தான் ஜெகமே தந்திரம் படத்தில் வர ஈழத்தமிழ் மக்கள். அவதார் படத்தில் நாவி இன மக்களுக்கு தலைவர் ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி ஈழத்தமிழ் மக்கள் இந்த கேங்குக்கு லண்டனில் வந்து தலைவராக சிவதாஸ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கார். அவதார் படத்தில் வில்லனாக கலோனல் மைல்ஸ் அப்படிங்கிறவர் இருப்பார். அதே மாதிரி இங்கே ஜெகமே தந்திரத்தில் வந்து பீட்டர் அப்படிங்கிறவர் இருப்பார். ஹீரோ ஜாக்குடைய கதாபாத்திரம் தான் அபிவசா தனுஷுக்கு. அடுத்தது ஹீரோயின் நைத்ரி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தான் அபிவசா இங்கே ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு. இப்போது கதை ஒற்றுமையை பார்த்துடலாம். அவதார் படத்தில் ஜேக்கு முதல்ல அந்த கலோனல் மைல்ஸ் கீழே தான் வேலை செய்கிறாரு. அதே மாதிரி இந்த ஜெகமே தந்திரம் படத்தில் தனுஷ் அந்த பீட்டர் அப்படிங்கிறவர்கிட்ட தான் வேலை செய்கிறாரு. அவதார் படத்தில் இந்த ஜேக் வந்து பாண்டோரா மக்கள் கிட்ட பழகி அங்கே இருக்க சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்க சொல்லி இந்த ஜேக்கை வந்து நாவி இன மக்களாக நடிக்க சொல்லி அங்கே அனுப்புவாங்க. அதே மாதிரி இங்கே பீட்டர் சுருளியை அந்த சிவதாஸ் கேங்கில் என்னென்னலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வான்னு சொல்லிட்டு முதல்ல வந்து வேவு பார்க்கறதுக்கு அனுப்பிச்சு வைப்பார். அப்படி அவதார் படத்தில் வேவு பார்க்க போன ஜேக்குக்கும் அங்கே இருந்த நேத்ரி அப்படிங்கிற நாவி இன பொண்ணுக்கும் காதல் மலர ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஜெகமே தந்திரம் படத்துலேயும் சுருளிக்கும் அந்த ஆண்ட்ரியா அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கும் காதல் மலர ஆரம்பிக்குது. அவதார படத்தில் ஜேக்கு தன்னை ஒரு நாவீன மக்களாகவே வந்து மக்கள்கிட்ட சொல்லி ஏமாற்றி அங்கேயே வந்து இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு துரோகம் தான் பண்ணுவார் அந்த இடத்துக்கு. அதே மாதிரி சுருளியும் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிவதாஸ் கூட சேர்ந்து துரோகத்தை இழைக்கிறாரு. ஜேக் தன்னுடைய ஐடென்டிட்டியை நாவீன மக்கள்கிட்டருந்து மறைச்சதுனால பெரிய இழப்பு வந்து நாவீன மக்களுக்கு ஏற்பட்டு சேதாரமாகுது, பல உயிர் சேதங்கள் ஆகுது. அதே மாதிரி தான் இவர் தனுஷ் வந்து ஜெகமே தந்திரம் படத்தில் தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சி வேலை செஞ்சதுனால இங்கே வந்து சிவதாஸ்லாம் கொல்லப்படுகிறார். அவதார் படத்தில் எப்படி ஜேக் வந்து ஒரு பெரிய இழப்பு நடந்ததுக்கப்புறமா மனம் வருந்தி அந்த நாவீன மக்களுக்காகவே போராட ஆரம்பிக்கிறாரோ, அதே மாதிரி தான் ஜெகமே தந்திரம் படத்தில் சுருளியும் சிவதாசுடைய இழப்புக்கு அப்புறமா ஹீரோயினுடைய போதனைகளுக்கு அப்புறமா மனம் திருந்தி மனம் வருந்தி ஈழத்தமிழ் மக்களுக்காக தன்னுடைய உழைப்பை தொடர ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக ஜேக் இந்த கலோனலுக்கு ஒரு முடிவை கட்டி அங்கே வந்து பெரிய லீடராக ஆகிறாரு. அதே போல் இங்கே சுருளியும் இந்த பீட்டருக்கு ஒரு முடிவை கட்டி அவர் மிகப்பெரிய லீடராக ஆகிறாரு. இதே மாதிரி தான் வியட்நாம் காலனி அப்படிங்கிற படத்தோட கதையும் இது தான். இந்த ரெண்டு படம் மட்டும் இல்லை, இந்த பேட்டர்னில் எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்குது. தெலுங்கு மலையாளம்னு எவ்வளோ படங்கள்லாம் வந்திருக்கலாம். அந்த மாதிரியான படங்களை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவுடன் வருகிறேன். அது மட்டுமின்றி ஜெகமே தந்திரமுடைய டீட்டெயில்டு ரிவ்யூவும் போடப்பட்டிருக்கிறது, அதையும் கொஞ்சம் பாருங்கள். நன்றி, வணக்கம். நீங்க இது வேற